கொளத்தூரில் பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு நடத்தி வருகிறார். தற்போது ஒரு இடத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னையில் மழை பெய்துள்ள நிலையில் மூன்றாவது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு நடத்தி வருகிறார். முதல் தினம் வடசென்னை பகுதியிலும், அடுத்ததாக நேற்று தென்சென்னை பகுதியிலும் அவர் ஆய்வை மேற்கொண்டு வந்தார். தற்போது கொளத்தூர் பகுதியில் 6க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர் ஆய்வு நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தற்போது எந்த இடத்துல அவர் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கிறார்? கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பாலாஜி நகர் இந்த பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இந்த இடத்தில் இரண்டு இடங்கள் முக்கியமான இடம். ஒன்று தணிகாச்சலம் நகர், அதற்கடுத்து பாலாஜி நகர். தணிகாச்சலம் நகர் அந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பகுதிகள் வெளியே செல்லக்கூடிய இடத்தில் இருக்கிற பக்கிங்கம் கால்வாயில் மழைநீர் இங்கிருந்து வெளியே சென்று இணைப்பு கால்வாயாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தணிகாச்சலம் நகர் பகுதியில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு முடித்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பாலாஜி நகர் பகுதியில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் இங்கு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ முகாமும், அதே போன்று கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் மருத்துவ முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். மருத்துவ முகாம்கள் மூலமாக தொடர்ந்து செயல்படுவதற்கும், இங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், அதே போன்று அவர்களுக்கு தேவையான மருந்துகள் வழங்குவதற்கான நடவடிக்கையும் மருத்துவ முகாம் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள், கடந்த 2 நாட்களாக தொடர் மழை இருந்திருக்கக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவையான பிரெட் பாக்கெட், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதற்கான நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் கே நேரு, சேகர்பாபு, மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்வின் போது இங்கு உடனிருந்தார்கள். ராஜ்குமார், மருத்துவ முகாம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார்.